மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் அம்மா காலத்திலிருந்தே இந்நாள் துணை முதல்வர் அண்ணா திமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஓ பி எஸ் என்னுடைய நீண்ட நாள் நண்பராவார் வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முன்னால் என்னை அழைத்தார் சென்றேன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் கையில் பூங்கொத்து ஒன்றை தந்தேன் கண்ணியமாக விடைபெற்று வந்தேன் மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் அம்மா இல்லாமல் அண்ணா திமுக சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் களம் அதை போலவே மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் கலைஞரவர்கள் இல்லாமல் திமுக சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் களம் இரண்டு கட்சிக்குமே அவரவருக்கு இருக்கிறது பலம் இதை தவிர சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் பக்க பலம் அதை தவிர அவர்களிடத்தில் இருக்கிறது பல பலம் இரண்டு கட்சிகளுமே பார்த்து கொள்ளப் போகிறார்கள் பல பரீட்சை இதில் நான் போய் என்ன செய்யப் போகிறேன் புது சிகிச்சை ஒருவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வாக்கு வன்மை வார்த்தையில் இருக்கும் தன்மை அதில் வெளிப்படும் உண்மை அதற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது என்று முன்னாள் முதல்வர்கள் சிலர் நம்பினார்கள் அதன் அடிப்படையில் என்னை பிரச்சாரத்துக்கு அழைத்தார்கள் அது ஒரு காலகட்டம் ஆனால் இன்றைக்கு கொள்கையை கொள்கையை எடுத்துச் சொல்லி ஓட்டு கேட்டதெல்லாம் அந்த காலம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஓட்டு பெற்றுவிடலாம் என்று நினைப்பது இந்த காலம் காலமும் சரியில்லை களமும் சரியில்லை அதனால் கரையில் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் பத்தும் பத்தாததற்கு இது கொரோனா காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் அணிய வேண்டும் முகமூடி அதை போல பக்குவப்பட்டவனாய் இருக்க வேண்டுமென்றால் அமைதி காக்க வேண்டும் வாய் மூடி இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய லட்சிய திமுக யாரையும் ஆதரிக்கவும் இல்லை அரவணைக்கவும் இல்லை நாங்கள் நடுநிலைமையோடு இருக்க விரும்புகிறோம் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நலமாக இருக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம்